आयुः कल्लोललोलं कतिपयदिवसस्थायिनी यौवनश्रीः अर्थाः सङ्कल्पकल्पाः घनसमयतडिद्विभ्रमाः भोगपुपूगाः कण्ठाश्लेष उपगूढं तदपि च न चिरं यत्प्रियाभिः प्रणीतं ब्रह्मणि आसक्तचित्ताः आसक्तचित्ता भवत भवभय अम्बोधिपारं तरितुम् ஸோ வந்து இந்த அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஆயுசுங்கிறது ஒரு அலை அலை போல ஒரு தரங்கம் போல கல்லோலங்கிறது உங்களுக்கு அலைகள்னு அர்த்தம் அவைகளை போல அவைகள் வந்து ஏற இதுலேயே வந்து என்னைக்கு வேணால் குறைஞ்சே இருக்கும் அந்த லோலம் அப்படின்னா ரொம்ப அதிபங்குரம்னு அர்த்தம் அதுக்கு எப்படி வந்து ஒரு அலைகள் வந்து மேலே எழும் எழும்பி போகும் அந்த எழும்புற அலைக்கு எப்போ வேணால் ஒரு சேதமானது சேதம்னு இல்லை ஒரு பங்குரம் ஒரு பங்கமானது ஒரு அழிவுங்கிறது ஆகும் அதே போல தான் ஆயுஷுங்கிறதும் ஒரு அலை போல் அவைகள் வந்து சஞ்சலம் அவைகள் வந்து எப்போ எனி க்ஷணம் வந்து ஆயுஷு வந்து நின்றுடும் போயிடும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எவ்வன சம்பதும் கொஞ்ச காலம்தான் நான் வந்து எவ்வனத்தோட இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மமதையோட ஒத்த வந்து இருந்தான் கர்வத்தோட இருந்தான் அப்படின்னா அது க்ஷண காலம்தான் கொஞ்ச காலம்தான் அத அதுக்கப்புறம் தன தானியம் முதலிய திரவியங்களும் வெறும் அவைகளை வந்து நம்ம அபிலாஷைக்கு உட்பட்டவைகள் அவ்வளோதான் இவைகளை நான் இவ்வளோ சம்பாதிக்கணும் இவ்வளோ சேர்த்துக்கணுங்கிற ஒரு ஆசாலேயே அது வந்து அடங்கிவிடும் அந்த அர்த்தங்கள் அதுக்கப்புறம் இந்த போக பூகாக இருக்கு பார்க்கும் பூகங்கள்னா சமூகம்னு அர்த்தம் அந்த போகத்தினுடைய கூட்டம் ஒரு குவியல் அது எப்படி அப்படின்னா கனசமய தடித் விபரமாக அதாவது ஆகாஷத்தில் இருக்கிற அந்த ஒரு இது போல ஒரு தட்டுத்து போல ஒரு மின்னல் போல அவைகள் அந்த போக பூகங்கள் அதுக்கப்புறம் மேலே என்ன அப்படின்னா கண்டாஸ்லேஷ உபகூடம் ததப்பிச்ச சிறம் எத் பிரியாபிகி பிரணீதம் சோ வந்து அந்த க பிரியினால் சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீகளனுடைய ஆலிங்கனம் முதலிய சுகங்கள் இருக்கே அவைகளும் ஸ்திரமற்றவை அதனால் இந்த சம்சாரத்தில் எதிலுமே வந்து சுகம்ங்கிறது கிடையாது அதனால எதில் வந்து நீ ஈடுபட்ட மனசோடு இருந்துக்கோ அப்படின்னா பிரம்மணி பிரம்மணி ஆசக்த சித்தா பவத நீ வந்து அந்த பிரம்மன் அந்த பரபிரம்ம தத்துவ தத்துவத்தில் ஈடுபட்ட சித்தத்தோடு இருந்து கொண்டு பவபய ப அம்போதி பாரம் தரித்தோம் இந்த பவபயம் இந்த சம்சாரம் பவகங்கிறது சம்சாரம் அந்த ப சம்சாரம் என்கிற பயங்கரமான ஒரு சமுத்திரத்தை தரித்தும் தாண்டுவதற்கு உனக்கு வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பரபிரம்ம தத்துவத்தில் மனதை செலுத்திவிட்டு மற்றது எல்லாமே வந்து எதுவுமே வந்து நித்தியம் கிடையாது அநித்தியம் தான் அப்படின்னு சொல்கிறார் ஆயுஹு லோலம் ஆயுஹு அப்படிங்கிறது ஆயுஷ் அது வந்து என்ன அப்படின்னா லோலம் கல்லோலம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தரங்கங்கள் அவைகள் போல அதிபங்குரம் அது வந்து சூரியனும் சந்திரனும் காலத்திலிருந்து சிருஷ்டி முடிகிற வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது இந்த அலைகள் அலைகளுக்கு வந்து அந்த கஷணபங்குரம்ங்கிறதே இருக்கு அந்த க்ஷணத்தில் ஜலம் வேணால் சமுத்திர ஜலம் வேணா பல காலம் பல கல்பங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த தரங்கங்கள் வந்து எப்படி அப்படின்னா அந்த க்ஷணத்தில் எழும்பும் நம்ம கிட்ட வர சமயத்திலே அவைகள் இறங்கிவிடும் அது போல் இந்த ஆயுஷுங்கிறது அவைகள் வந்து நது ஆஜந்திரார்க்க ஸ்தாயி அர்த்தம் அவைகள் வந்து சந்திரன் சூரியனுக்கு வந்து என்ன ஒரு ஸ்தாயித்துவம் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு நித்தியம் வந்து இதுக்கு ஸ்திதிங்கிறது இந்த கல்லோலத்துக்கு கிடையாது ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆயுசு அதுக்கப்புறம் என்ன யௌவன ஸ்ரீஹி கதிபாய திவச ஸ்தாயினி ஸோ யௌவன ஸ்ரீஹி இந்த யௌவனம்ங்கிற ஒரு ஸ்ரீனா சம்பத்து அதாவது தன் கிட்ட இருக்கிற அந்த யௌவனம் அந்த யூத் அந்த 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 மத்திய வயசு எங்கு ஏஜ் அதை வந்து ஒரு பெரிய சம்பத்தாக நினச்சிட்டு இருக்கானே அது வந்து எப்படின்னா ஃபியூ டேஸ் கதிப்பாய திவசகா சில தினங்கள் தான் அவைகளுக்கு என்னைக்கு வேணால் வந்து ஜராங்கிறது வந்து உன்னை அட்டாக் பண்ணி நீ ஓவர் நைட்டில் வந்து அதான் மாரு தன ஜன யௌவன கர்வம் இல்லையா ஹரதி நிவேஷாத் காலச்சர்வம் தனம் தனம் ஜனம் அப்புறம் யௌவனம் இது எல்லாம் எங்கிட்ட இருக்குன்னு ஒரு மமதையில் ஒரு கர்வத்தில் ஒருத்தன் இருந்தான்னா ஹரதி நிவேஷாத் காலசர்வம் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எவ்ரி திங் இஸ் கான் அந்த மாதிரி ஸோ கதிபய திவசகா ஸ்தாயி அவைகளுக்கு வந்து ஸ்திரதாங்கிறது என்ன அப்படின்னா அவைகள் நம்ம எத்தனை நாள் கொஞ்ச நாள் தான் ஆயுசுங்கிறது கணபங்குரம் கொஞ்ச நாள் அவ்வளவுதான் ஆயுஸ் வந்து ஜாஸ்தி இருக்குமே யௌவனத்தை விடன்னு கேக்கலாம் ஆயுஸ் வந்து பேசன்ட் இருக்கும் போதே போயிடலாம் அதனால வந்து நீ உயிரோட இருந்துட்டா டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி டுவெண்ட்டி டு தேர்ட்டி நீ யூத் பீரியடு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆர் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி யூத்துன்னு சொல்லிக்கலாம் ஆனால் ஆயுஷுங்கிறது ஃபிஃப்டின்லேயும் போகும் தேர்ட்டிலையும் போகும் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் போகும் ஹண்ட்ரட்லேயும் போகும் ஸோ அந்த அந்த கல்லோல துல்லியம் அந்த ஆயுஷ் அது அதனால் வந்து ஆயுஷை வந்து ஒரு தரங்கத்துக்கு சமானமான ஒரு சஞ்சலத்துவம் சொல்லிட்டு இந்த யௌவன ஸ்ரீஹி இந்த அந்த அந்த யௌவன அவஸ்தாங்கிறதுக்கு சில திவசங்கள் போட்டார் சில தினங்கள் போட்டார் அர்த்தாக சங்கல்ப கல்பாகா அர்த்தங்கள் அதாவது தன தானியம் கிராம பசு இந்த மாதிரி விபவங்கள் எல்லாமே சங்கல்ப கல்பாக அவைகள் எப்படின்னா ஒரு மனோர்த்தத்துக்கு துல்லியமானது அவைகளுக்கும் வந்து ஒரு சிரஸ்தாயிங்கிறது கிடையாது எப்போ வேணா எப்போ வேணால் ஆசைங்கிறது என்ன அப்படின்னா அவைகளும் ஒரு கொஞ்ச நாள் தான் நமக்கு இருக்கும் கொஞ்சம் க்ஷணங்கள் நம்மளுடைய சங்கல்ப கல்பாகா சங்கல்பங்கிறது சங்கல்பம் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா நம்மளுடைய தாட் ப்ராசஸில் இருக்கிறவைகள் தான் அவைகள் சரியா சல்க் அர்த்தா சங்கல்ப கல்பாகா அதுக்கப்புறம் கன சமய தடி விப்ரமாஹா போக பூகாகா போக பூகாகா அப்படின்னா பூகங்கள் அப்படின்னாலே பூகா அப்படின்னா உங்களுக்கு வந்து சமூகன்னு அர்த்தம் இங்கே போக பூகாகா அப்படின்னா அந்த விஷய பரம்பரா அந்த விஷயத்தில் ஒரு ஈடுபாடு இருக்குது பாருங்கோ அது கனசமயே கனம்னா வர்ஷா காலத்தில் எந்த ஒரு அந்த தட்டித்து அந்த மின்னலுங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு க்ஷணம் ஸ்புரத்தி ஆகாஷே ஒரு க்ஷணம் அப்படி வந்துட்டு மறையறதே அது போல தான் இந்த இந்த போக போகங்கள் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கண்டாஸ்லேஷ உபகூடம் ததப்பிச்ச நச்சிரம் எத் பிரியாபிகி பிரணீதம் சோ அப்புறம் மேலே என்ன அப்படின்னா பிரியாபிகி அந்த ஸ்திரீகளினால் பிரணீதம் செய்யப்பட்ட எத் எந்த கண்டாஷ்லேஷ உப்பகூடம் ஆலிங்கனம் என்கிற கண்டத்தை கழுத்தை கட்டிக்கிறதுங்கிற அந்த ஆலிங்கனம்ங்கிறது என்ன ததப்பி அதுவும் கூட நச்சிரம் ரொம்ப நாள் கிடையாது ஏன்னா வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஆயுஷ் எத்தனை நாள்னு தெரியாது அந்த ஆயுசுங்கிறது அந்த ஸ்திரீக்கும் எப்போ வேணா போகலாம் புருஷனுக்கும் எப்போ வேணா போகலாம் அதுக்கப்புறம் யௌவன அவஸ்தை அந்த யௌவன அவஸ்தாங்கிறது அந்த ஸ்ரீ ஸ்திரீக்கும் கொஞ்சம் வருட காலத்துக்கு அப்புறம் போயிடலாம் புருஷனுக்கும் போயிடலாம் அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து அந்த ஆலிங்கனம் சம்போகம்ங்கிறதுல ஒரு இஷ்டங்கிறது இருக்காது இன்னொன்று அர்த்தம் அர்த்தத்தை வச்சுண்டு இந்த பிரியாலிங்கனத்தை சொன்னோம் அப்படின்னா சம்பத் இருக்கிற வரைக்கும் தான் ததப்பிச்சி அதனது ததப்பீச்ச பிப்யதி பாரியா காயே என்னது யாவத் பவனோ நிவசதி தேகே தாவத் பிரிச்சதி குஷலம் கேகே கதவதி வாயோ தேஹாபாயே பாரியாபிப்யதி தஸ்மின் காயே பஜகோவிந்தம் யாவத் பவனோ நிவசதி தேகே எந்த க்ஷணம் வரைக்கும் இந்த உடம்புல வந்து காத்துங்கிறது இருக்கோ அது வரைக்கும் தான் வந்து எல்லாமே இருப்பாள் நம்ம குடும்பம் எல்லோருமே யாவத் நிவசதி தாவத் வீட்டில் அது நம்மளோட நீ இருக்கியாங்கிற ஒரு குஷலத்தை அதுக்கப்புறம் என்ன யாவத் பவனோ நிவசதி தேகே தாவத் பிரச்சதி குசலங்கேகே கதவதி வாயோ தேஹா பாயே இந்த தேகத்திலிருந்து அந்த வாயுவானது போய்விட்டால் பாரியா வெப்யத்தி தஸ்மின் காயே சாட்சாத் பாரியா அப்படிங்கிறது ஒன் உன்னோட இருந்த அந்த ஸ்திரீ வந்து உங்ககிட்ட கூட பயப்படுவோம் நீ வந்து ஒன்ஸ் அந்த பிராணன் அந்த வாயு அப்படிங்கிறதும் உன் சரீரத்திலேருந்து போயிடுத்து மூச்சு காற்று என்று நின் என்பது நின்று விட்டது என்றால் உன்னுடைய பாரியா உன்னுடைய ஸ்திரீயே வந்து உன்னை எந்த எப்படி ஏன் பாரியா போட்டானா எவள் ஒன் ஹூ ஹஸ் ஷேர்ட் எவ்ரி திங் வித் யூ அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ உன்னை விட்டுட்டு போயிடுவான் ஸோ அதே மாதிரிதான் இங்க கண்டாஸ்லேஷ உபகூடம் ததாபிச்ச நச்சிரம் நச்சிரம் எத் பிரியாவிஹி பிரணீதம் ஸோ இப்போ என்ன கடைசியில் என்னன்னா இங்க பவ பய அம்போதி பாரம் தரிதும் பிரம்மணி ஆசக்த சித்தா பவத வந்து நீ என்ன அப்படின்னா இந்த பவம் பவங்கிறது சாகரம் இந்த சம்சாரம் இந்த சம்சாரம் அப்படிங்கிற ஒரு பய பயத்தை உண்டு செய்கிற அம்போதி அம்போதினா சமுத்திரம் அந்த சமுத்திரத்தினுடைய பாரம் தாண்டுதலை அதை தாண்டுவதற்கு தரிதும் அதை தாண்டுவதற்காக பாரங்கிறது கரை அந்த கரையை தாண்டுவதற்காக பிரம்மணி அந்த பரபிரம்மனிடத்தில் ஆசக்த வைக்கப்பட்ட சித்தாக மனதை உடையவர்களாக இருந்து கொள் அப்படின்னு சொல்கிறார் இதில் அதை தவிர வேறு வழி கிடையாதுன்னு அர்த்தம் இந்த சம்சார சாகரம் உள்ளங்கித்தும் பிரம்மணி ஆசக்த சித்தாக பவத்தை பிரம்ம தியான ஏக பவ அதிலே ஈடுபட்ட மனதோடு இருந்துக்கொள் இல்லைன்னா திருப்பி திருப்பி ஜென்மா திருப்பி திருப்பி மிருத்தியு இதே கஷ்டத்தை இதே இதை பண்ணிட்டுருக்கலாம் அவ்வளோதான் முந்தின ஸ்லோகம் இந்த மு முப்பத்தி ஆறு இருக்கு பாருங்க அந்த முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு இது மூணுமே வந்து இந்த ஒரே மாதிரி இதை தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறார் அவர் சரியா ஒரு மூணு ஸ்லோகம் மூலமாக சொல்லி ஒரு திருடத்தர விஷ்வாச உத் விஷ்வாச உற்பதனம் த்பி ஷ்லோக்கை பரமார்த்த பயவசாயி ப்ரம்மதான நஷ்ட உபதிஷ்டா நூ அர்த்த பயவசாயி சம்சார ஆசக்தி அப்படிங்கிறத சொன்னார் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா கிருச்சிரேண அமே அமேத்தியமியே நியமித்தனுபி ஸ்தீயத்தை கரவாசே कान्ताविश्लेषदुःखव्यतिकरविषमो यौवने च उपभोगः वामाक्षीणाम् अवज्ञा विहसितवसतिः वृद्धभावोऽपि असाधुः संसारे रे मनुष्याः वदत रे मनुष्याः वदत यदि सुखं स्वल्पमपि अस्ति किञ्चित् सो व संसारोजम् சுகம் இருந்ததுன்னா தயவுசெய்து நீ சொல்லுப்பா அப்படின்னு மனுஷாவை பார்த்து கேட்குறார் ஒவ்வொரு அவஸ்தையும் சொல்லிட்டு கேட்குறார் என்னென்ன அப்படின்னா கிருட்சரேன அமே அமேத்திய மத்தியே நியமித தனுபிஹி ஸ்தீயதே கர்ப்பவாசே கர்ப்பவாசே ஆஹ் அமேத்திய மத்தியே நியமித தனுபிஹி கிற்றேன ஸ்தீயதே அதாவது அம்மாவினுடைய வயத்துக்குள்ளே வந்து ஒரு குழந்த இருக்குது அதாவது அந்த அம்மாவினுடைய வயத்துக்குள்ளே எடுக்கிற ஜன்மே நம்ம பாவம் மண்ணிந்தால் தான் அந்த ஜென்மம்ங்கிறதே நமக்கு வரப்போகுது ஸோ அந்த இருக்கிற அந்த பத்து மாதம் அந்த வயத்துக்குள்ளே இருக்கிறதே வந்து ஒரு பாவத்தினுடைய அறிகுறியான் மேலும் அந்த கர்ப்ப கர்ப்பத்தில் வசிக்கும் போது அந்த அமேத்திய மத்திய அமேத்திய மத்தியம் அப்படின்னா அந்த மூத்திர பூரிஷ மத்தியம் அந்த அந்த அசுத்தங்கள் மதியில் அதுக்குள்ளே நம்ம அம்மா வயத்துக்குள்ள இருக்கும் நியமித தனுபிகி அதுவும் என்ன காலை வந்து மடக்கிண்டு ஒரே போஸ்டரில் சுற்றின் இருக்கணும் அந்த குழந்தை இல்லையா ஸ்தீயதே ஸோ வந்து என்ன கர்ப்பவாசே அமேத்திய மத்தியே நியமித தனுபிகி கிற்றேன ஸ்திரீயதே கர்ப்பவாசே அம்மாவினுடைய அந்த தசையில் அமேத்திய மத்தியே அந்த அசுத்தங்கள் மத்தியில் என்ன நியமித தனுபிகி தன்னுடைய காத்திரம் தனு காத்திரம் சரீரம் சங்குச்ச சங்குச்சித்த காத்திரைஹி பிராணபிகி அந்த தன்னுடைய உடம்ப வந்து அப்படி வருத்திண்டு அந்த குழந்தை வந்து உள்ள இருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டத்தோட ஸ்தீயத்தை சரீரத்தினுக்கு உண்டாகின்ற ஒரு கஷ்டம் அது இருக்கப்படுகிறது அந்த அந்த ஒரு ஜீவன்கிறது அதுக்கப்புறம் என்ன அடுத்தது என்ன அப்படின்னா காந்தா விஷ்லேஷ துக்க வெதிகர விஷமாக யௌவனேஜ உபபோக பிறந்தாச்சு வெள்ளம் வந்தாச்சு யௌவன அவஸ்தை வந்துடுறது யௌவனே அந்த யௌவன காலத்தில் உபபோக அந்த உபபோகங்கிற ஒரு அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எதனோடைய உபபோகம் அப்படின்னா காந்தா காந்தா உபபோக அது அந்த அந்த காந்தா விஷ்லேஷம் அதனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா காந்தா விஸ்லேஷ துக்க வியதிகர விஷமாக ஸோ வந்து என்ன காந்தாங்கிறது ஸ்திரீ அந்த ஸ்திரீயினுடைய விஷ்லேஷம் விஷ்லேஷம் அப்படின்னா ஒரு வியோகம் பிரிவு அந்த விஸ்லேஷேன உண்டாகின்ற எக துக்காக என்ன ஒரு துக்கமோ அந்த துக்கத்தினுடைய ஒரு வியதிகரம் ஒரு சம்பர்க்கம் அது அந்த வெதிகரேன விஷமாக ரொம்ப ஒரு சௌக்கியமற்றதான ஒரு ஸ்திதிக்கு தள்ளப்படுகிறாய் பிறந்தாச்சு கர்ப்பாவஸ்தையில் அந்த மாதிரி அந்த அம்மாவினுடைய கர்ப்பத்துக்குள்ள சரீரத்தை அடக்கிண்டு அந்த மலினத்தை மலினத்துக்குள்ளே நம்ம அந்த குழந்தைய ஆனது விடுது வெளில வந்தப்பறம் யௌவன அவஸ்தையை பற்றி சொல்கிறார் அந்த யௌவன உபபோகம் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒரு அர்த்தம் என்ன அந்த யௌவனே உபபோக அதாவது உபபோகங்கிற எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று உன்னொன்று வந்து சம்போகான்னு ஒன்று அந்த உபபோகா சம்போகஷ காந்தா விஸ்லேஷேன பிரியதமாவினுடைய வியோக என அந்த யோகத்தினால் உண்டாகின்ற ஒரு துக்க வியதிகரம் ஒரு துக்கத்தினோட ஒரு ஒரு சம்பந்தம் துக்கத்தினுடைய ஒரு சம்பந்தத்தினால் என்ன விஷமஹா விஷமா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சமஹ அப்படின்னா ஃப்ளாட்டு விஷமங்கிறது அதுக்கு ஆப்போசிட் ரொம்ப ரஃப்பாக இருக்கிறது இங்க வந்து விஷமஹா அப்படிங்கிறது சௌக்கியம் இல்லாத ஒரு தன்மைக்கு உண்டா தள்ளப்படுகிறோம் அதுக்கப்புறம் வாமாக்ஷீணாம் அவக்ஞா விகசித்த வசதி விருத்தபாவோபி அசாதுஹூ என்ன வாமாக்ஷி அப்படிங்கிறது ஸ்திரீகள் ஸ்திரீகளனுடைய அவக்ஞா அவக்ஞான ஒரு பரிகாசம் மரியாதை இல்லாத தன்மை பரிகாசத்து பரிஹாசம் கலந்த விகசிதம் சிரிப்புக்கு வசதிகி இருப்பிடமாக விருத்தபாவோபி கிழத்தன்மையும் அசாது கெட்டது ஸோ வந்து எல்லாமே கெட்டது குழந்தையா பிறந்தா உள்ள அனுபவிச்சோம் எவ்வன அவஸ்தையில வந்து அந்த இவளனுடைய அந்த காந்தாவினுடைய ஒரு வியோகம் வந்துடுத்தா அதனால உண்டாகிற ஒரு துக்கம் அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளனுடைய சரி விருத்த அவஸ்தையிலேயான நிம்மதியாக இருக்கலாமா அப்படின்னா அந்த ஸ்திரீகள் வந்து நம்மளை பார்த்து இந்த தானே அப்படிங்கிற ஒரு பரிகாசம் யாரும் தன்னை வந்து சட்டையே படுத்தாமல் இருக்கா அதுக்கு அதுக்கு காரணமாக இல்லை இருக்கின்ற அந்த விருத்தபாவமும் என்ன அசாதுகும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே எதுவுமே நன்மை இல்லை அப்படின்னா ரே மனுஷியாக ஹே மனிதர்களே சம்சாரே இந்த சம்சாரத்தில் ஏதாவது எதி ஸ்வல்பமபி சுகமஸ்தி அதை வந்து அதை த அதை சொல்லுங்கோ ஏதாவது ஏதாவது ஒன்று நல்லது இருக்கா ஏதாவது ஒன்று வந்து வித்தவுட் ஃப்ளாலெஸ்ஸாக ஏதாவது இருக்கா கர்ப்பாவஸ்தையிலேருந்தே கஷ்டம்தான் ஸோ அதனால வந்து இந்த இந்த பிரம்மானந்த பிராப்தி பிரயத்தத்துவம் இதில் வந்து வேறு என்ன அப்படின்னா இந்த வேற இந்த உலகத்தில் வேற எல்லாத்துலேயும் துக்கம் இருக்குது சுகங்கிறது நீ வந்து எதா ஒன்றுத்தில் அடையணும் அப்படின்னா அந்த பிரம்ம தியானம் பண்ணேன்னா அது மூலமாக ஆத்மானுபவம் வந்து உனக்கு சித்தசுத்தி வந்து ஆத்மானுபவம் வந்து மோட்சத்தை குறித்து பிரயத்தனம் பண்ணலாம் மோட்சத்தை அடையலாம் அடைஞ்சேனா ஜென்மா இருக்காது ஜென்மா இல்லைன்னா திருப்பியும் அம்மாவினுடைய கொக்ஷியில வந்து பிறக்க மாட்டேன் அப்புறம் யோவனாவஸ்தையை மீட் பண்ண மாட்டேன் வார்த்தைக்கியம் வராது ஸோ இதுலேருந்து இந்த சம்சார சாகரத்தை எந்த படகுனால நீ வந்து கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பிரம்ம தியானே அந்த ஒரு ரெண்டு ஸ்லோகம் முன்னாடி வந்ததே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை யோகே தைரிய சமாதி சித்த சுலபே அதில் வந்து புத்தியை வந்து செலுத்திக்கணும் சரியா அடுத்தது வந்து வியாக்ரீவ திஷ்டதி ஜரா பரிதர்ஜயந்தி ரோகாகச்ச சத்ரவஹைவ பிரஹரந்தி தேகம் ஆயு பரிசிரவதி பின்ன கடாதிவ அம்போ லோக ததாபி அஹிதம் ஆச்சரி ஆச்சரதிஇ சித்திரம் ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகா வியாக்ரீவ திஷ்டதி ஜரா பரிதர்ஜயந்தி ஜரா அப்படிங்கிறது அந்த கிழட்டுத்தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வியாக்ரீவ ஒரு ஃபீமேல் ஒரு டைக்ரஸ் போல ரெடி பரிதர்ஜயந்தி நம்மளை வந்து பைமுர்த்திண்டே இருக்குது ப பைமுர்த்திண்டே திஷ்டந்தி அதாவது அது வந்து நின்று எப்படி வியாக்ரி திஷ்டதி எப்படி திஷ்டதி அப்படின்னா நம்மளை வந்து பயமூர்த்துட்டே இருக்குது இட் இஸ் ரெடி டு பவுன்ஸ் ஆன் அட் பவுன்ஸ் அஸ் அட் எனி டைம் அந்த ஜரா அப்படிங்கிறது அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது தலைமுடி நறச்சிரும் வலிபிகி முகம் ஆக்கிராந்தம் எல்லாம் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரோகாகாச்ச சத்ரவகை இவ பிரகரந்தி தேகம் ரோகங்கள் வியாதிகள் வந்து எல்லாம் அப்படி என்ன அப்படின்னா சத்ரவகைவை ஒரு சத்ருக்களைப் போல தேகம் இந்த சரீரத்தை பிரகரந்தி தாக்குகின்றன இன்னைக்கு கார்த்தால ஃபீவர்னா சாயந்தரம் கோல்டு அப்புறம் வேற ஏதாவது ஒரு வியாதி இப்போ ஒன்றும் சொல்லவே வேண்டாம் இப்போ இருக்கிற கொரோனா ஸ்தித்தியில் யாருக்கு வேணால் என்ன வேணால் வரலாம் ஸோ இப்படிப்பட்ட ரோகங்கள் எல்லாமே சத்ரவகை சத்ருக்களை போல நம்மளுடைய தேகத்தை பிரகரந்தி அட்டாக் பண்ணிட்டுருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆயுஹு பரிசிரவதி பின்ன கட்டாதிவா அம்போ இது வரைக்கும் நம்ம ஆயுஷுக்கு வந்து பல இடம் பார்த்தோம் தரங்கங்கள் அது இதுன்னு இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஒரு கம்பாரிசன் ஆயுஹு பரிசுரவதி பின்ன கட்டாதிவா அம்போ ஒரு 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 க ஒரு குடம் இருக்குது பாட்டு இருக்கு மண்ணால் ஆன ஒரு குடம் இருக்குது அந்த குடத்துல வந்து ஓட்டம் இல்லை ஒரு ஸ்லைட்டாக ஒரு கிராக் விட்டுருக்கு அந்த கிராக் விட்டால் அந்த தண்ணி வந்து அதுலேருந்து கசிஞ்சு கசிஞ்சி வெளில வரும் அந்த மாதிரி இந்த ஆயுசுங்கிறது எவ்ரிடே வந்து குறைஞ்சுட்டே வருது டகால்னு குறைஞ்சுடலை இருபதுல இருக்கும் போது தகால் நாற்பதுக்கு போக முடியாது அந்த இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுங்கிறது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த ஆயுஷு வந்து குறைஞ்சுன்னு அது வந்து எது போல் இருக்கு அப்படின்னா பின்ன கட்டாது உடைந்து போன ஒரு குடத்திலிருந்து அம்பை இவ அம்பனா ஜலம் அந்த ஜலத்தை போல ஆயு ஆயுசானது பரிசிரவதி அப்படியே ஒழுகிண்டு வந்துட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாம் அதாவது ஜரா கிழத்து கிழத்துத்தன்மை கிழம் க வயசு அப்படிங்கிறது ஜராங்கிறது இட்ஸ் ரெடி டு பவுன்ஸ் ஆனஸ் லைக் அ ஃபீமேல் லைக் அ டைகிரஸ் எனி டைம் அப்படியே ரெடி ரெடியாக இருக்குது மேலே தாக்கிறதுக்கு அப்புறம் நம்மளை சு சுற்றி சுத்தே இருக்கு எல்லா ரோகங்களும் டைம் வந்து நம்ம தேகத்தை வந்து அட்டாக் பண்ண போகிறது ஆயுசுங்கிறது என்ன நம்மளுடைய ஆயுசு ஒரு சின்ன ஒரு ஒரு கிராக்கு அந்த பானையில் அதுலேருந்து வந்து ஒரு தண்ணி கசிஞ்சு எப்படி வெள்ளம் வருமோ அந்த மாதிரி நம்ம ஆயுசுங்கிறது எவ்ரி க்ஷணம் எவ்ரி டே குறைஞ்சிட்டே இருக்கு இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் த அப்படி இருந்த பொழுதிலும் லோகா லோகா இங்க வந்து இந்த ஜனகா இந்த மனி மனிதனுடைய சமூகம் என்பது அகிதம் ஆச்சரத்தி விடுறேனா பாரு ஒன்ன அகிதம் ஹிதம்னா நன்மை அகிதம்னா திங்கு கெட்டது அதை தான் ஆச்சரதி இது சித்திரம் சித்திரங்கிறது ஆச்சரியம் ரொம்ப ஆச்சரியமா சொல்கிறார் கவி இவ்வளவு தெரிஞ்சும் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருப்பானா இல்லையாங்கிறதே தெரியாது அண்ட் விஆர் எவ்ரிடே வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸிங் சம் நியூஸ் ஒரு அதர் நம்மளுக்கு தெரிஞ்சவா வேண்டியவா வேண்டாதவா பக்கத்து வீட்டில் இருக்கிறவா ஏதோ இன்னைக்கு கார்த்தால் பார்த்தேனே அவராக செத்து போயிட்டார் அப்படின்னு கேட்குறான் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஆயுஷுங்கிறது அதுக்கப்புறம் ரோகங்கள் நன் நேத்தி வரைக்கும் நன்னாக தானே இருந்தார் இப்போ இன்னைக்கு பேரலைஸா அப்படின்னு சொல்கிறோம் ரோகாகா சத்ர வகைவ பிரவரந்தி தேகம் அப்புறம் வந்து பார்த்துட்டே இருக்கா திடீர்னு வா ரொம்ப ஓல்டாக இருக்கும் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி இவர் பார்க்குறதுக்கு இப்படி இல்லையே இப்போ சடனாக ரொம்ப ஓல்டாக போயிட்டாருன்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து க்ஷண பங்குரம் எல்லாத்துக்கும் த த டைம் ஆஃப் இட்ஸ் லைஃப் இஸ் ஃப்யூ ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ ஹவர்ஸ் ஆர் ஃபியூ இயர்ஸ் அவ்வளோதான் இவ்வளோ இது எல்லாத்தையும் தெரிஞ்ச போதிலும் லோகா இந்த மனித சமா சமுதாயம் என்கிறது மற்றவாளுக்கு வந்து நன்மைச்சு போனால் போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரவே மாட்டேங்கிறது அவா அவா ஒன்று பண்ண நம்ம மூணான பண்ணணுங்கிற ஒரு அகிதத்தை செய்யணுங்கிறது தான் புத்தி போகிறதே தவிர போனா போகிறதுன்னு விடுறேங்கிற எண்ணம் இல்லை அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் अर्धश्लोकम् एन्न भोगाः भङ्गुरवृत्तयः बहुविधाः तैरेव च अयं भवः तत् कस्य इह कृते परिभ्रमत रे लोकाः कृतं चेष्टितैः आशापाशशत उपशान्तविशदं चेतः समाधीयता कामोत्पत्तिवशात् स्वधामनि यदि श्रद्धेयम् अस्मद्वतः ஸோ வந்து இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த உலகமே என்னென்னா பலவிதமான போகங்களால் ஆக்கப்பட்டது தான் இந்த உலகம் அப்படி இருக்கும்பொழுது எதுக்கோசரம் வந்து இங்கே சுற்றின் இருக்க எதுக்கோசரம் வந்து இங்கே பிரமணம் பண்ணின்னு இருக்க இதுலேருந்து இந்த மாதிரி போகங்கள்லேருந்து உன்னை வந்து முதல்ல வந்து வெளியில் கொண்டு வா உனக்கு வந்து என்னுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அந்த உனக்குள்ளேயே இருக்கிற ஸ்வதாமனி அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு ஸ்வங்கிறது ஜீவன் தாம அப்படிங்கிறது ஆத்மா ஜீவனானவன் வெளி விஷயங்கள்ல பிரவர்த்திக்காம தனக்குள்ள இருக்கிற ஆத்ம விசாரத்துல ஈடுபா ஈடுபட்டான்னா அவன் வந்து இந்த ஆஷா பாஷ சத உபசாந்த விஷதம் சேத்தக இந்த பலவிதமான தாஷாங்கிறதே அதி திருஷ்ணா அதாவது ஒரு பாஷம் போல ஒரு ரஜு கயிறு போல நமக்கு வந்து இந்த பந்தத்துல கட்டுப்படுத்துட்டே இருக்கு நம்மள அதுலேருந்து உபசாந்தி அடைஞ்சு விஷதம் சேத்தக நிர்மலமான மனதோடு கூட சமாதிய தான் நீ வந்து உன்னோடைய மனசை வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு கொண்டு வா ஒரு ஒரு மெடிடேஷன் லெவல்ல அதனால என்ன அப்படின்னா நீ வந்து இந்த உலகத்துல இருக்கிற போகங்களை விட்டுட்டு உனக்குள்ள இருக்கிற ஆத்ம விசாரத்துல ஈடுபட்டுக்கோ அதுதான் உன்னை வந்து இந்த அதாவது போகாயத்தனம் சரீரம்னு சொல்லுவா நம்ம அதே சரீரத்தை தான் எவ்ரி ஜென்மா எடுத்துட்டு போறோம் அதே அந்த தான் வந்து அந்த வாசனா வந்து அதோடய வந்துட்டுருக்கு இருக்கு இந்த சரீரத்துக்கு இந்த சரீரத் இந்த சரீரத்துக்கு தேவையான அந்த பஞ்சேந்திரியங்கள் ஒரு பதினஞ்சு எடுத்துன்னு போவோன்னு சொல்லுவாள் எவ்ரி ஜென்மா அது நம்மளோடைய வரும் ஞானேந்திரியம் பஞ்சேந்திரியம் எல்லாமே ஸோ வந்து அதோடு தான் எவ்ரி ஜென்மா நமக்கு இருக்கும் ஸோ அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா நீ வந்து இந்த போக விஷயங்களில் ஈடுபடாமல் அதுலேருந்து வெளில வர வழியை பாரு சரியா அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார் போகாஹா பங்குர விர்தய பகுவிதாக தைரேவச்ச அயம் அயம் பவ இந்த உலகமானது பகுவிதாக போகாக தைரேவ அதாவது பகுவிதாக போகாக பலவிதமான போகங்கள் இருக்கின்றன அவைகள் எல்லாமே என்னன்னா பங்குர விறத்தைய வந்து அது எல்லாமே பங்கசீலாக விருத்தி ஏஷா தே அப்படி இரு இருக்கப்படவை இருப்பவைகள் மேலும் என்ன அப்படின்னா தைரேவ அந்த போகங்களிலேயே அயம்பவக இந்த உலகமானது ஆக்கப்படுகிறது அப்படி இருக்கையில் அந்த மாதிரி இருக்கிற தருணத்தில் தத் கசியகைனால் போகங்கள் எல்லாம் அழிஞ்சிரும் அவைகளுக்கு வந்து ஒரு எட்டர்னல் இதுங்கிறதே கிடையாதுன்னு பல ஸ்லோகத்தில் கவி சொல்லியாச்சு அப்படி இருக்கும்பொழுது இங்கே வந்து எதுக்கு வந்து இந்த இந்த போகத்தை அனுபவிக்கணும்னு நீ எதை குறித்து இந்த உலகத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்க அதனால் என்ன மேலே என்ன சொல்கிறார் அப்படின்னா கிருதம் சேஷ்டி தைகி எதை குறித்து உன்னுடைய உன்னுடைய விவகாரங்கள் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னா இந்த போக சங்கரகத்தை குறித்து தான் நீ பண்ணிகிட்டுருக்க அது எல்லாமே அந்த வியாபாரம் எல்லாமே வர்த்தம் ந கர்த்தவ்யா பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா இவைகள் என்ன உனக்கு வந்து என்னுடைய வச்சனத்தில் ஸ்ரத்தா நம்பிக்கை அப்படிங்கிறது இருந்ததுன்னா எதி அஸ்மத் வச்சகா ஸ்ரத்தேயம் எப் என்னுடைய வச்சனத்தில் உனக்கு ஸ்ரத்தா அப்படிங்கிறது இருந்தது நீ வந்து விஸ்வசனீயம் சேது உனக்கு நம்பிக்கை இருந்ததே என்றால் நீ என்ன பண்ணணும் அந்த ஆஷா ஆஷாங்கிறது அதி திருஷ்ணா அந்த ஆஷையினால அந்த ஆஷையினுடைய சதானி நூறு அவைகளினால் அந்த ஆஷா பாஷங்கள் இவைகளை இவைகளுக்கு இவைகளினுடைய உபசாந்தியா அவைகளினுடைய உபசாந்தி அப்படின்னா அடங்கி விடுகின்றன அதனால் உண்டாகிற ஒரு விஷத் விஷதம் சேத்தக நிர்மலமான சித்தம் அந்த நிர்மல சித்தத்தோடு நீ என்ன அப்படின்னா காமோபத்தி வசாத்து ஸ்வதாமணி மேலும் என்ன அப்படின்னா நீ வந்து உன்னுடைய மனசை வந்து ஸ்திரீகரணம் பண்ணிக்கணும் அந்த மனசுங்கிறது என்ன அப்படின்னா வசத்தினால உண்டாகிறது தான் சித்தமே அப்படி இருக்கின்ற சேத்தக அந்த சித்தத்தை விஷதம் சேதக நிர்மலம் குரு முதல்ல அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்வதாமணி ஸ்வ அப்படிங்கிறதுனாலேயே ஜீவன் அந்த ஜீவன் தன்னுடைய தாமனிங்கிறது ஆத்மா நீ வந்து பகிர் விஷயத்தில் பிரவர்த்திக்காம உன்னுடைய அந்தராத்மா உள்ளே இருக்கிற விஷயத்தை பற்றி நீ சிந்தனம் பண்ணாலே உனக்கு வந்து இந்த மகான் அர்த்தத்துலே அனர்த்தத்துலேருந்து நீ தப்பிச்சுடுவ அந்தராத்மா பிரவணமேவ கிரியதாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவை பற்றியே நீ வந்து விசாரம் பண்ணேன்னா இந்த இருக்கிற வெளியில் இருக்கிற இந்த பகிர் விஷயங்கள்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து

तृणकणान् कणान् यत्र स्थितः मन्यते यत् स्वादात् विरसा भवन्ति विभवः त्रैलोक्यराज्यादयः भोगः कोऽपि स एक एव परमः नित्योदितो जृम्बते भो साधो क्षणभङ्गुरे तदितरे भोगे रतिं मा कृताः स वन्तु अपि இங்கே வந்து அந்த பிரம்ம தியானத்தில் ஈடுபட்டு அதில் நடித்த வாளுக்கு வேறு எதுலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது வேறு எந்த அந்த பிரம்மானந்தம் அனுபவம் பிரம்மானந்தத்தை அனுபவம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்கோ அந்த உயர் அந்த அந்த மாதிரி ஒரு சுகம் ஒன்றுத்தில் நித்தியமான ஸ்ரேயஸோடு விளங்குறது அதுதான் அதில் ஈடுபட்டு இருக்கிறவனுக்கு தேவர்கள் கூட வந்து புல்லுக்கு சமானமானவா அவளுக்கு வந்து அந்த மாதிரி வேற ஒரு ராஜ்யத்திலேயோ வேற ஒரு சம்பத்துலேயோ ஒரு ஈடுபாடுங்கிறதே இருக்காது அதனால ஜனங்களே அப்படின்னுட்டு ஹே சாதோ போ சாதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மானந்த ரசத்தை விட்டு விட்டு வேற அழியக்கூட சுக்க அழியக்கூடிய போகங்களில் ஆசைய வைக்காத அப்படிங்கிறத சொல்லி இத இந்த சாப்டரே இதோட முடிக்கிறார் ஸோ பிரம்மேந்திராதி மருத்கணான்னு திருணகணா கணான் எத்திதான் மன்யத்தை எத்திர எத்திர அப்படிங்கிறது எத்த எந்த ஒரு நிரதிஷய ஏக நித்தியபோக சாமிராஜ்யே ஸ்தித வர்த்தமான சன் புருஷா எந்த எத்திர அப்படிங்கிறது எந்த இடத்தில் எந்த இடத்தில்னா எந்த பிரம்மானந்தத்தில் ஸ்திதா இருப்பவனும் அப்புறம் மேலே என்ன பிரம்மேந்திராதி மருதணான் திருணகண கணான் அதாவது பிரம்மா முதலிய முதலியவர்களும் இந்திரன் முதலிய தேவர்கள் மருத்கணங்கள் தேவதைகள் அந்த அவைகளை திருணகணானு ஒரு புல்லுக்கு சமமாக மன்னியதே யார் வந்து நினைக்கிறாளோ நினைப்பானோ அதாவது எவன் மொத்தன் பிரம்ம தியானத்துல ஈடுபட்டு இருக்கானோ அவனுக்கு வந்து எல்லாமே வந்து புல்லுக்கு சமானம் அந்த பிரம்மேந்திராதி அப்புறம் மரு பிரம்ம இந்திராதி பிரம்மங்கிறது பிரம்மா அப்புறம் இந்திரன் இந்திராதிகள் மருத்கணானு தேவர்கள் இவா எல்லாரும் என்ன திருணம்னா புல் புல் திருணக்கண கணானு அந்த புல்லுக்கு சமானமாக மன்னியதே நினைக்கிறா யாரு இந்த பிரம்ம தியானத்தில் ஈடுபட்டுருக்குறவா மேலும் அதை தில்லு புல்லுக்கு சமானமாக நினைக்கிறான்னா தான் வசத்தினும் அதெல்லாம் மட்டும் நினைக்கல அவளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு போகத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை எதை கொடுத்தாலும் வாண்டாம் அப்படிங்கிற மாதிரி மேலும் என்ன எது சுவாதாது விரசாபவந்தி விபவ திரைலோக்கிய ராஜ்யாதய எது ஸ்வாதாத் எது சுவாதாத்துனால் எந்த பிரம்மானந்தத்தினுடைய அனுபவத்தினால் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸினால ஸ்வாதங்கிறது டேஸ்ட்டு அந்த அந்த ஒரு ருச்சியினால் அவளுக்கு வந்து என்ன விபவ திரைலோக்கிய ராஜ்யாதய விரசாபவந்தி சொத்துக்களும் சம்பத்துகளும் மேலும் திரைலோக்கியம் இந்த மூன்று லோகம் என்ன லோக்கங்கிற ஒரு ராஜ்யம் அவைகள் எல்லாமே விரசாகா சாரமற்றவைகளாக பவந்தி இருக்கின்றன அதாவது சாக்ஷாத்துக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு நச்சிக்கேத்தான் அவள் அப்பா வந்து கடவுபனிஷத்தில் அமுச்சு விட்றா யமன்கிட்ட அமுச்சுட்டு யமனுக்கோசரம் வந்து மூணு நாள் வெயிட் பண்ணுறான் வாசலில் யமனோட எமல் யமனுடைய வீட்டில் அமிச்ச உடனே யமனுக்கு வந்து ரொம்ப வச்சிக்க பார்த்த உடனே அவன் வந்து நிற்க வச்சதுனால ஒரு பிராமண பிள்ளைய நிற்க வச்சதுனால அவனுக்கு மூணு வரம் கேடுங்கிறான் அவன் வந்து திருப்பியும் நான் திருப்பியும் வந்து போனேன்னா எங்கள் அப்பா வந்து என்னை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னா அப்படின்றான் ஸோ வந்து அதுக்கப்புறம் அதை சரிங்கிறான் அதுக்கப்புறம் மேலும் ரெண்டு வரம் கொடுக்குறான் அதில் ஒன்றுத்தில் வந்து கேட்குறான் வந்து இந்த அப்புறம் என்ன ஆப்புடுது இந்த உலகத்தினுடைய சாரத்தை சொல்லு என்ன ஜென்மா அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்ககிட்ட இதில் கேட்குறான் யமன் கிட்ட கேட்குறான் அதுக்கு பதிலுக்கு வந்து நான் உனக்கு வந்து எல்லாமே கொடுக்குறேன் இந்திர பதவி கொடுக்கல உனக்கு என்ன சம்பத்து வேணுமோ கொடுக்குறேன் இந்த கேள்வியை மாத்திரம் கேட்காதேங்கிறான் எனக்கு இதை தவிர வேறு எதுவும் பண்ணுறாங்கிறான் ஸோ அந்த பிரம்ம தியானத்தில் ஈடுபட்ட அது அந்த அந்த விஷயத்துல அந்த மார்க்கத்துல வந்து சிந்தனை இருக்கிறவாளுக்கு மற்ற வேறு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது போகாது ஸோ அதனால்தான் எது ஸ்வாதாத்து அந்த அதை வந்து ருசி கண்டுருத்து அப்படின்னா மனசு விபவ விபவத் விபவ திரைலோக்கிய ராஜ்யாதய விரசாக பவந்தி சொத்துக்களும் மூன்று லோகத்துக்கு ராஜ்யம் எல்லாமே வந்து சாரமற்றவைகளாக ஆகிவிடும் மேலும் என்ன போக கோபிச ஏக ஏவ பரமாக நித்ய உதி நித்தியோதிதாக ஜம்பதே சக கோ கோபி போக அது ஒன்று தான் அது என்னது கோபி கோபிங்கிறது இன்னக்ஸ்பிளிக்கபிள் அனிர்வச்சனீயம் அதாவது வேதங்களும் உபனிஷத்துகளும் எவைகளினுடைய பிரசன்ஸை வந்து இப்போ இதுதான் கட்டம் இதுதான் பேனா இதுதான் புஸ்தகம் அப்படின்னு ஒரு வஸ்துவை பார்த்து நம்ம காண்பிக்கிற மாதிரி இதுதான் பிரம்ம தத்துவம்னு எதுவும் எதாலையும் சொல்ல முடியாது அப்படி இருக்கிறதுனாலதான் கோபம் கோபி அதுதான் வந்து இந்த சாந்திரானந்தாவ போதாத்மகம் நாராயணத்துல அஸ்பஷ்டம்னு போடுவர் அந்த அஸ்பஷ்டம்ங்கிறது என்ன அப்படின்னா வேதங்களாலையும் ஆகமங்களாலேயும் நிகம சத சகஸ்திரேன நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம் அப்படின்னு வரும் அதுல என்ன அது ஸ்பஷ்டத்தாங்கிறது என்ன கிளியரா இல்லை அப்படின்னா அவள் என்ன சரியா எழுதலன்னு அர்த்தமா இல்ல இதுதான் இதுதான் விஷயம் இதுதான் அப்படின்னு அவளால் கையால காமிக்க முடியாது இதுதான் பிரம்ம தத்துவம்னு அப்படி இருக்கிற அதனால அது அனிர்வச்சனியம் மேலும் வந்து அதை அனுபவிச்சவா ஆளாலையும் இதுதான் அதுன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கிற கோபி போக இந்த போகாங்கிறது லோக லௌகிக்க சுகம் இல்ல அலௌகிக்க சுகம் அதாவது இந்த இந்த பிரம்ம ஜானம்ங்கிறது அப்படி இருக்கிற அந்த போக சேகையவை அது ஒன்று தான் மேலும் என்ன பரமக நித்தியோதிதாக ஜிரும்பதே அதுதான் பர பரவ தத்துவம் உயர்ந்தது பரமக அப்படின்னா அப்படின்னா அப்புறம் நித்யோதித நித்தியம் க்ஷேமத்தை தரக்கூடியது அப்படின்னா க்ஷேமங்கிறது தனி பிரம்மங்கிறது தனிங்கிறது கிடையாது அது இல்லை அந்த பிரம்ம பாவம் மோக்ஷம் அந்த மோக்த்துக்கு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா திருப்பியும் இந்த ஜன்மா திருப்பியும் இந்த சம்சாரத்துல வந்து நம்ம மாட்டிக்க மாட்டோம் மாட்டிக்கலைனாலே இந்த அனித்திய சுகத்தில மாட்டின்னு கஷ்டப்பட மாட்டோம் ஸோ அதனால பரமக நித்தியோதிதா ஜிரும்பதே ரொம்ப உயர்ந்த உயர்ந்த ஒரு விஷயம் பிரகாசிக்கிறது மேலும் என்ன போ சாதோ க்ஷணவங்குரே தது இதரே போகே ரதி மாக்தாக ஹே போ சாது ஹே சாதுக்களே அஹ் நீங்க வந்து என்ன கஷணவங்குரே க்ஷணத்தில் நசிக்க அழியக்கூடிய இதரே இதரே போகை அதாவது மத்த போகத்தில் இந்த பிரம்ம தியானம் இந்த பிரம்ம பிரம்மானந்தத்தை தவிர இருக்கின்ற மீதி இந்த லௌகிக போகங்கள் இருக்கு பெரு அதுல ரதிமா அக்ருதாகா நீங்க வந்து அதுல வந்து ஈடுபாடை செய்யாதே உன்னோடைய ஆசையை வைக்காதே அதுல வை அதுல ஆசையை வச்ச அப்படின்னா நீ திருப்பியும் புனரப்பி ஜனனும் புனரப்பி மரணம் திருப்பி திருப்பி இதுல வந்து விழுந்துட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இந்த இந்த இதை முடிக்கிறேன் நாற்பதாவது ஸ்லோகம் நாலு தசகம் ஆயிடுது ஆமாம் நெக்ஸ்ட்டு வந்து காலமஹிமானு வரணும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்